ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிவ்வேவேயோடைய வின்னர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கிவ்வேவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆச்சு. 1 month முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி வின்னர்ஸை வந்து சூஸ் பண்ண போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்க்கும் போது. நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, இவங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்தளவுக்கு நான் வந்து சர்ச் பண்ணுற அளவுக்கு நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு இப்போ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அவ்வளோ பேர் இருக்கிறதுல நம்ம இன்றைக்கி ஒரு 6 பேர் மட்டும்தான் சூஸ் பண்ண போகிறோம். இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த கிவ்வேல நம்ம 6 பேர் மட்டும்தான் சூஸ் பண்ண போகிறோம். சப்போர்ட் பண்ணி இதுவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறேன். குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் மாதிரி அடுத்த கிவ்வேல வந்து கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த கிவ்வேல பார்த்திங்கன்னா நான் வின்னர்ஸை வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த கிவ்வேல நான் தான் வந்து வின்னர்ஸை சூஸ் பண்ணி கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் நீங்கள் வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வருத்தப்படாதீங்க. அடுத்த டைம் வந்து நிறைய பேர் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும், நிறைய பேர் வந்து நம்ம சூஸ் பண்ணி கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ இந்த கிவ்வேக்கான வின்னர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3-4 வீடியோஸ்லேருந்து கிவ்வே வின்னர்ஸ் பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஆப் மூலிமா நான் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யாரெல்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வின்னர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிக்கிட் அப்படின்ற ஆப் மூலிமா வின்னர்ஸை வந்து இப்போ ரேண்டமாக பிக் பண்ண போகிறேன். இந்த ஆப்பில் நம்ம எந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோமோ அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்கவங்களில் ஒருத்தரை ரேண்டமாக பிக் பண்ணி கொடுக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேமா சக்தி. நான் வந்து 1 month அப்லோட் பண்ண வீடியோஸ்லேருந்து ரேண்டமாக ஒரு 3 வீடியோஸை சூஸ் பண்ணி அதிலிருந்து தான் வின்னர்ஸை வந்து பிக் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் வின்னர் யாருன்னு பார்க்கலாம். செகண்ட் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா ராஜசேகர். ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா 2 பேர் இல்லை ஒருத்தர் அந்த மாதிரி தான் நான் ரேண்டமாக பிக் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த வின்னர் யாருன்னு பார்க்கலாம். அடுத்த வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகிலா லாவா அப்படின்றவங்க. இப்போ அடுத்த வின்னரை பார்க்கலாம். நான் வந்து ஒவ்வொரு வீடியோலேருந்து ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம்நாத் அப்படின்றவங்க. இப்போ 5th வின்னர் யாருன்னு பார்க்கலாம். ரஞ்சிதா பிரபா அப்படின்றவங்க 5th வின்னர். இப்போ 6th வின்னர் யாருன்னு பார்க்கலாம். சிக்ஸ்த்து வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்யா பியூட்டி டிப்ஸ் நித்தி அப்படின்றவங்க. இவங்க வந்து ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் அவங்களுடைய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இவங்க 6 பேர் தான் இந்த கிவ்வேவேயுடைய வின்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா வித்தின் 3 days உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கரெக்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நேம், அட்ரஸ், பின்கோட் வித் ஃபோன் நம்பரோட கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெயிலில் வந்து சென்ட் பண்ணலாம், பெண்ணே உனக்காக @gmail.com இந்த மெயில் ஐடியில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களால மெயிலில் வந்து ஷேர் பண்ண முடியல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா பெண்ணே உனக்காக தான், அதிலே வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதில் வந்து வித்தின் 3 days கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 1 week உங்களுக்கு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிற மாதிரி கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக வந்து கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் ஆப்ஷன் கொடுத்தேன்னா ஒருத்தர் கேட்குற கிஃப்ட் பார்த்தீங்கன்னா என்னால் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கிஃப்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எது வந்து ரேண்டமாக வருதோ அதில் வந்து அட்ரஸ் பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிஃப்ட் வந்து கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. 3 days நீங்கள் வந்து அட்ரஸ் சென்ட் பண்ணி வைக்கலன்னா நான் வேறு யாராவது நானே வந்து வின்னர்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் வந்து கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சீக்கிரமாக அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கிஃப்ட் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பர் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா ஸ்கின் கேரில் பயோடெக், லோட்டஸ் வாவ் ஃபேஸ் ஷாப் இந்த மாதிரி பிராண்டில் இருந்து ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறமா ஷீட் மாஸ்க் இந்த மாதிரி கொடுக்க போகிறேன். பயோடெக், லோட்டஸ் வாவ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேச்சுரல் தான், ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் செட் ஆகும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பிராண்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அதே மாதிரி ஜுவல்லரி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் மந்த் செலக்டட் எபிசோடில் ஒரே ஒரு இயரிங் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து நம்ம தனியாக ஒரு கிவ்வே வச்சு கிஃப்ட் கொடுக்கோம் அப்படின்னா அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பொருளை இந்த கிவ்வேவில் இருக்கக்கூடிய வினர்ஸ்க்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி தான். ஸோ இவங்களுக்கே வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கலான்னு சொல்லி நான் வந்து யோசிச்சிருக்கேன். இந்த மந்த் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மந்த் நம்ம சிஸ்டர்டிக்கே தனியாக ஒரு கிஃப்டே வந்து கண்டக்ட் பண்ணலாம். அதில் விண்ணாகரங்களுக்கு கண்டிப்பாக நான் கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பொருள் அப்படிங்கிறதுனால அது கூடவே நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வின் பண்ணலன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே குட்டி குட்டி கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிவ்வேலையும் இனிமேல் வந்து நானாக சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த முறை நீங்கள் வின் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.